ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நைன்த் ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் அறிவியல் ஃபஸ்ட்டு பாடத்தோட புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். புக்கு பின்னாடி இருக்க ஒன் மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வந்து நம்ம புக்கு பேக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகள் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து அளவீடு. அளவீடு சுருக்கமாக, அதாவது பாடத்தோட அந்த மனவரைபடம்னு அது சுருக்கமாக உள்ளே என்ன இருக்குது அதை கொடுத்துருக்காங்க. அளவீடுகளில் வந்து எஸ்ஐ அளவீடு, இயற்பியல் அளவுகள், அளவிடும் கருவி. இதில் எஸ்ஐ அளவீடுகளில் பார்த்தோமாக அடிப்படை அலகுகள், வழி அலகுகள், அலகு எழுதும் முறைகள். எஸ்ஐ அளவீடுகளில் வந்து அடிப்படை அலகுகள், வழி அலகுகள், அளவு எழுதும் முறைகள். அதுக்கடுத்து இயற்பியல் அளவுகள் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். அளவிடும் கருவி, அது பார்த்தோமாக மொத்தம் வந்து நாலு தராசு இருக்குது. என்னென்ன தராசு? சுருள்வில் தராசு, சாதாரண தராசு, எண்ணிலக்க தராசு, எண்ணிலக்க வெர்னியர். அதுக்கடுத்து என்னென்ன கருவி இருக்குன்னா, வெர்னியர் கருவி, திருகளவு, திருகளவி. இதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோமாக்க கொஞ்சம் அந்த பாடத்தை வந்து படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து நம்ம இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த நீங்கள் வீடியோ பார்க்க முடியலன்றாலும் நீங்கள் சைடில் வச்சுட்டு கேட்டாலும் போதும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மைண்டில் உட்காரும், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாகும். ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான ஒற்றை தேர்ந்தெடு. அதில் வந்து எது கரெக்டு, மில்லிமீட்டர், லெஸ் தென் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் லெஸ் தென் மீட்டர், மீட்டர் லெஸ் தென் கிலோமீட்டர். அதாவது கிலோமீட்டருக்கு கீழே தான் மீட்டர், மீட்டருக்கு கீழே சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு கீழே மில்லிமீட்டர், அதான் விடை. அதுக்கடுத்து அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழே கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? நீளம். ஒரு மெட்ரிக் டன் என்பது எவ்வளவு? 10 குவிண்டால், 10 குவிண்டால். கீழ்கண்டவற்றுள் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல? சுருள் தராசு. அதில் பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு வந்து நிறைய அளவிடும் கருவி, சுருள் தராசு மற்றும் நிறைய அளவிடும் கருவி அல்ல. அடுத்து கோடிட்டம், கோடிட்ட இடங்களை நிரப்ப கேட்டிருக்காங்க. எந்த அலகு மீட்டர் ஆகும்? அதாவது நீளத்தின் அலகு மீட்டரு, நீளம் நீளம் நம்ம கிலோமீட்டர் அப்படி சொல்கிறோம்ல, கிலோமீட்டர் நீளம் சென்டிமீட்டர், அது வந்து மீட்டரு. ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட எந்த தராசு பயன்படுகிறது? பொதுவான தராசு, பொது தராசு. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஸ் கருவியாகும், வெர்னியர் அளவு. எதோட ஆரம் விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு? வெர்னியர் அளவி. மெல்லிய கம்பின் ஆரத்தை அளவிட டேஸ் பயன்படுது, திருகி அளவி. கம்பின்னு வந்துட்டால் திருகு அளவின்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் பந்து இந்த உருண்டியாக இருக்கிறதுன்னு நினச்சா வெர்னியர் அளவி. இது பெருசு பெருசாக அந்த அரிசி இது நம்ம அதுமாரின்னா பொது தராசு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரிக் மாரி படித்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஸ் ஆகும், 10 மில்லிகிராம். 10 மில்லிகிராமை கூட நம்ம வந்து இயற்பியல் தராசை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சரியாக தவறா. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அளவு கிலோகிராம் ஆகும், கிலோகிராம் தவறு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அளவு வந்து ஆம்பியர், கரண்ட் வந்து ஆம்பியர் அப்படின்ட்டு நம்ம வந்து அளவிடலாம். கிலோகிராம்ன்றது அது எடையோடது, அது கிடையாது. ஓகே, கிலோ மீட்டர் என்பதற்கு ஒரு எஸ்ஐ அளவு முறை, தவறு. மீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அளவு முறை, மீட்டர் தான் அதுக்கு வந்து எஸ்ஐ அளவு, எதுக்கு நீளத்துக்கு. ஸோ கிலோமீட்டர் என்பது எஸ்ஐ அளவு முறை கிடையாது. அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம், சரி. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது, அது மில்லிகிராம் அளவிற்கு நிறைய துல்லியமாக அளவிட பயன்படுகிறது, கரெக்டு.
பொது தராசை காட்டி இருபது தராசு வந்து சின்ன எடையை கூட நம்மளுக்கு வந்து வந்து கண்டுபிடித்து கொடுக்கும். அதாவது எடையை வந்து நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்போது அது சரி. ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது ஒரு கெல்வின் இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின் ஆகும். இது சரி. வெர்னியர் அளவின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். கரெக்டு. வெர்னியர் வந்து 0.10 மேலே பார்த்துருந்தோம்னா 10 மில்லிகிராம் சாரி இது வெர்னியர் அளவை வந்து 0.1 மில்லிமீட்டர் அளவும் வந்து நம்ம அளக்க முடியும். திருகு அளவு வந்து 0.01 மில்லிமீட்டராக வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவாங்க. கரெக்டு. இதை வந்து மாற்றி கேட்டாலும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிறணும். அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து பொறுத்துக இயற்பியல் தராசு எஸ்ஐ அளவு. சரி, இயற்பியல் அளவு அண்டு இதில் எஸ்ஐ அளவு. நீளத்துக்கு என்னது மீட்டர். நிறைன்னா கிலோகிராம். காலம் வினாடி. வெப்பநிலை கெல்வின். இந்த நாலு இது மேக் பண்ணிங்க. நீளத்துக்கு வந்து மீட்டர், நிறைக்கு வந்து கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின். நீளம்னா மீட்டர் அப்படின்னா நீளம், கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்க. நிறை, நிறைனா எடை, கிலோகிராம். காலம்னா வினாடி, நிமிஷம். அப்படி ஒரு மனப்பாடம் மாதிரி ஸ்டிக்ஸாக படிச்சுங்க. வினாடி. வெப்பநிலை, வெப்பம்னா செல்சியஸ் கெல்வின். ஓகே, கெல்வின் போ அப்படின்னாச்சு மைண்டில் வச்சுங்க. இப்போ மொத்தம் 4 அளவி சொன்னோம்ல. திருகு அளவி, வெர்னியர் அளவி, சாதாரண தராசு, மின்னணு தராசு. சாதாரண தராசுன்னா எல்லாத்து திருகு அளவின்னா நாணயம், வெர்னியர் அளவி கிரிக்கெட் பந்து, திருகு அளவி சின்னதை கண்டுபிடிக்கிறது, சின்னது நாணயம். ஓகே, வெர்னியர் அளவின்னா என்னது ஒரு உருண்டையாக இருக்கிறத கூட அந்த ஆரம் விட்டம் கண்டுபிடிக்க, கிரிக்கெட் பந்து. ஓகே, சாதாரண தராசுனா நம்ம எதில் யூஸ் பண்ணுறது, இந்த ரேஷன் கடை காய்கறி கடையில் யூஸ் பண்ணுறது. ஓகே, மின்னணு தராசு ரொம்ப ஃபிசிக்கல் பேலன்ஸ் அந்தது வந்து தங்க நகைக்கு வந்து கண்டுபிடிக்க தங்க நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மின்னணு தராசு இதில் ஜுவல்லரி தங்க நகை கடையிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை அப்படி வந்து நீங்கள் ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி படித்து மைண்டில் வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பெஸ்ட்டு. இப்போ கூற்று மற்றும் காரணம் வகை பின்வருமாறு விடையளி. கூற்றியே ஒரு பையன் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துவதாகும். ஆறு, அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்று வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம். ரைட்டு. கூற்றியே 0 டிகிரி செல்சியஸ் =273.16 கெல்வின். நாம் அதை முழு எண்ணாக 273 கே என எடுத்துக்கொள்கிறோம். அது கரெக்டு. காரணம், செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும்போது 273 கூட்டினால் போதுமானது. ரெண்டுமே சரி. ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். கூற்று ஏ, இரண்டு வான்பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளி ஆண்டு என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. இது சரி. காரணம், ஆறு வந்து ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளி ஆண்டு ஆகும். இதுவும் கரெக்டு. அப்படின் போது ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி, மேலும் ஆறு என்பது சரியான விளக்கம். புரியாதவங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து நீங்கள் இதில் வாசி விட்டாலும் உங்களுக்கு மைண்டில் எரிகிறோம். லைட்டாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1 மார்க் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிறுவினா பார்க்கலாம். மிக சுருக்கமான வீடியோ அது இருக்குல்ல, அதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.